அனைத்து நண்பர்களுக்கும் ரெயின்போ விக்னேஷின் அன்பு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெயின்போ விக்னேஷ் சேனல். ஈரோப்போட அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரெயின்போ விக்னேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்பெயின்லேருந்து ஜெர்மனி போன காணொலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Took a walk through the garden, goddamn, I feel like the Knicks. You would think my name is Derek, for all these roses I sniffed. I think I'm tripping off the fumes, focus not to fall over, need this way. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்லேருந்து ஜெர்மனி தாங்க போக போகிறோம். கிட்டத்தட்ட 3 நாடுகளை கடந்து நம்ம ஜெர்மனிக்குள்ளே போக போகிறோம். எந்தெந்த நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாண்டு வழியாக நம்ம ஜெர்மனிக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நம்ம ரூட் மேப்பானது இப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் காலை வந்து தனியாக வச்சுருக்கீங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கேள்விகளுக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸில் பொதுவாகவே ரெட் ஆர்டர் பிரேக் சிஸ்டம் மற்றும் இன்ஜின் பிரேக்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு விதமான பிரேக்குகள் நம்ம கையில் இருக்கிற லிவரில் தான் இருக்குது. பொதுவாகவே யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மெயின் பிரேக், இன்னொன்று வந்து சர்வீஸ் பிரேக். யூரோப்பியன் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சர்வீஸ் பிரேக் தான் அதிக அளவில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து யூரோப்பானது 75% மலைகளால் சூழப்பட்ட ஒரு நாடு. இங்கே ஏற்றங்களும் இறக்கங்களும் அதிக அளவில் இருக்குது. பொதுவான பிரேக் ஃபெயிலியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ட்ரக்கில் தான் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போன வாரம் ரொம்ப கசப்பான ஒரு நிகழ்வு நம்ம தொப்பூர் பகுதியில் நடந்துச்சு. இது மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்கிங் சிஸ்டம் தான் காரணம். பொதுவாக நம்ம இந்தியா லாரிஸில் பிரேக்கிங் சிஸ்டமானது ஏர் பிரேக்கில் தான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது ஈரோப் கான்செப்டில் சொல்லணும் அப்படின்னா மெயின் பிரேக் சிஸ்டம் தான் அதிகமாக நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம். இந்த மெயின் பிரேக் சிஸ்டமானது ஃபெயிலியர் ஆகும்போது ஆல்டர்னேட்டிவாக வேறு பிரேக்கிங் சிஸ்டமானது இல்லாத காரணத்தினால பிரேக் ஃபெயிலியர் ஏற்பட்டு வண்டி ஆக்சிடெண்ட்டில் சிக்குது. இந்த கான்செப்ட் யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸில் கிடையாது. யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸில் சர்வீஸ் பிரேக்குன்னு சொல்லப்படக்கூடிய ரிட்டார்டர் மற்றும் இன்ஜின் பிரேக் தான் அதிக அளவில் யூஸ் பண்ணணும். என்ன அந்த ரிட்டார்டர் இன்ஜின் பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற லிவரில் ரெண்டு விதமான கான்செப்டோட லிவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லிவரை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது ரிட்டார்டர் பிரேக் சிஸ்டமானது ஆன் ஆகும். இந்த ரிட்டார்டர் பிரேக் சிஸ்டம் 6 லெவலில் இருக்கும். இந்த 6 லெவலை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இழுக்கிறது மூலயமா நமக்கு ஒரு சிஸ்டம் வந்து கிரவுண்டுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஜாயிண்டோட ஸ்பீடை குறைச்சி வண்டியோட ஸ்பீடை குறைக்கும். இது கேட்டகிரி 1. கேட்டகிரி 2ல இன்ஜின் பிரேக் இருக்குது. இந்த இன்ஜின் பிரேக்கு டைரெக்டாக இன்ஜினில் ஃபங்க்ஷன் ஆகும். இன்ஜினோட எல்லாத்தையும் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஸ்டாப் பண்ணுறது மூலயமா இன்ஜின் பிரேக் ஆன் ஆகுது. இந்த ரெண்டு பிரேக் சிஸ்டமும் நமக்கு அட்வான்ஸ்டு பிரேக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், சடன் பிரேக்கிங்க்கு யூஸ் ஆகாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் சடன் பிரேக்குன்ற ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. நீங்கள் சடன் பிரேக் அடிக்கிற சுச்சுவேஷன் எந்த இடத்துலையுமே வராது. நீங்கள் அட்வான்ஸ் பிரேக் தான் அடிச்சுட்டு போகணும். அதாவது வண்டியை நீங்கள் நிப்பாட்டுறதுக்கும் மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் பிரேக்கில் கால் வைக்கணுமே, ஆக்சிலேட்டரை கால் வைக்கணுமே தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் கால் வச்சு ஓட்டக்கூடாது. இது மூலயமா உங்களுக்கு பாயிண்ட் குறையும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஏசிசின்னு சொல்லுவாங்க. ஏசிசினா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் என்னோட லெஃப்ட் சைடு பட்டனில் இருக்குது ஸ்டேரிங்கில். அந்த பட்டனில் தான் ஆக்சிலேட்டரும் இருக்குது. வண்டியை நகர்த்துறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆக்சிலேட்டர் பெடலில் கால் வைக்கணும். மித்த நேரம் நம்ம ஆக்சிலேட்டர் பெடலை தொடவே கூடாதுங்க. முழுக்க முழுக்க கையில் தான் கண்ட்ரோல் பண்ணணும். கையில் இருக்கிற பட்டன் லிவரை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இழுக்கிறது மூலயமா வெஹிக்கிளானது மூவ் ஆகும். நம்ம ஸ்லோ பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அதுலேயே இருக்கிற பட்டன் மூலயமா வண்டியை ஸ்லோ பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற வண்டியை சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். முன்னாடி போகிற இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியை செட் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி போகிற வண்டி 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா நம்ம வண்டியும் சேர்த்து கூடியே கூப்பிட்டு போகும். அந்த வண்டி 80 கிலோமீட்டர் வேகத்துலேருந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டியையும் ஸ்லோ பண்ணும். ஒருவேளை அந்த வண்டி நின்றுச்சுனாலும் நம்ம வண்டியும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டம்ங்க. இப்போ நம்ம இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஃபியூல் போகிறதுக்கு வந்துட்டோம். எங்கள் வண்டி இங்கே தான் ரெகுலராக ஃபியூல் போடும். இது ஸ்பெயினோட பார்டர். இங்கே ஃபியூல் போட்டுட்டு நம்ம அடுத்த ஜேர்னியை கன்டினியூ பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஈரோப் ட்ரக் டூரில் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வண்டியில் 2 டேங்க் இருக்குது. இந்த 2 டேங்கை நம்ம ஃபில் பண்ணுறது மூலயமா குறைஞ்சது நம்ம 2000-2500 கிலோமீட்டர் சாலிடாக பாஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஜெர்மனி போகிற காரணத்தினால நம்மளும் இன்றைக்கி ஃபியூலாக ஃபில் பண்ணிட்டு தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம டீசல் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் வந்துவிட்டோம். என்ன தான்
இது மலைப்பகுதிகளாக காட்சியளித்தாலும் லெஃப்ட் சைடு நமக்கு பின்னாடி ஒரு பெரிய கடல் இருக்குது. இந்த கடற்கரை வழியாக தான் இந்த ரோடானது போகுது. நம்ம ஊரில் ஈசிஆர் ரோடு மாதிரி இந்த நாட்டுக்கு இந்த ரோடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும். நாங்கள் டெய்லியும் இந்த ரோட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு அருமையான ரோடு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற டைம். இப்போ நாங்கள் ஸ்பெயின்லேருந்து ஜெர்மனிக்கு லோடு ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2-3 நாள் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ரிட்டர்ன் லோடு ஆனது ஜெர்மனிலேருந்து வேற ஒரு கண்ட்ரி கொடுப்பாங்க. இப்படியேவும் மாதத்தில் 30 நாளும் இன்ச் பை இன்ச்சாக ஒரு ஒரு கண்ட்ரியாக நம்ம சுற்றிக்கிட்டே போயிட்டே இருப்போம். சரி, எவ்வளோ நேரம் தான் வேலை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தாங்க வேலை பார்ப்போம். சிங்கிள் டிரைவராக இருந்தால் இது ஏது டபுள் டிரைவராக இருந்தாலும் நம்ம 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்போம். ஆனால் கூட நம்ம பார்ட்னர் இருப்பார், அவரும் 8 மணி நேரம் வண்டி ஓட்டும்போது நமக்கு ரொம்ப ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வருது. சத்யராஜ் வந்து வடிவேலுக்கிட்ட, உனக்கு நீ சம்பளம் கேட்டல, நீ என்ன வேலை பார்க்குற எனக்கு அதை சொல்லு அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ வடிவேலு வந்து லிஸ்ட்டு போடும்போது செலவு ஒரு கணக்காக இருக்கும், வரவு ஒரு கணக்காக இருக்கும், அது மாதிரி தான். ஏன் அதை நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மாங்கு மாங்குன்னு வேலை பார்ப்போம், மாங்கு மாங்குன்னு வண்டி ஓட்டுவோம், அந்த மாதிரியான எந்த டென்ஷனும் இங்கே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு நமக்கு 8 மணி நேரம் அப்படின்னா ஒயிட் கலர் ஜாப் மாதிரி காலரை தூக்கிட்டு வந்து சரி இங்கே உட்கார போகிறோம், வண்டி ஓட்ட போகிறோம், அகைன் மறுபடியும் நம்ம பார்க்கிங்கில் நிப்பாட்ட போகிறோம். எந்த விதமான பஞ்சாயத்தும் கிடையாதுங்க. ஒரு ஆர்டிஓ, ஒரு ரோட் டிராஃபிக்கு, டோல்கேட்டு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ராஜா மாதிரி, ராஜா பகவத் மாதிரி நம்ம பாட்டுக்கு ஏறி உட்காந்து நம்ம பாட்டுக்கு வண்டி ஓட்டலாம். நீங்கள் ப்ராப்பராக எல்லாத்தையும் பார்க்குறப்போ ரொம்ப 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 உங்களுக்கு இந்த வேலை வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு நிறையா நண்பர்கள் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணணுன்றது ஒரு ஆசை. அதுக்காக நம்மளால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே நம்ம அதை பண்ணத்தான் போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் உள்ளே வரணும். அடுத்ததாக எனக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் நான் கொஞ்சம் வேல்யூபுளாக வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன். எந்த மாதிரியான வீடியோ போடணும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் போடுற வீடியோ தப்பாக இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வீடியோ நம்ம போடுறோம், அது நம்ம நண்பர்களுக்கு போய் சேருது அப்படின்னா தான் நம்ம அந்த வீடியோ போடுறதுலேயும் ஒரு யூஸ் இருக்கும். கண்டிப்பாக நம்ம உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து என்னோடய வீடியோவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐரோப்பிய ஓட்டுநர் வேலைக்கு நிறையவே வேகன்சி இந்த வருடம் ஓப்பன் ஆகிருக்கு. இது எத்தனை நாள் ஓப்பனில் இருக்குன்னு சத்தியமாக தெரிலங்க. அதனால் ஓப்பனில் இருக்கும்போதே அதிகளவில் நம்ம நண்பர்கள்லாம் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஒரு கவுன்சிலிங் கொண்டு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் அந்த கவுன்சிலிங்கில் இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஈரோப்னா என்ன, ஐரோப்பாவை பற்றின முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க இப்போ என்ன கற்றுக்கிட்டாங்க நம்மக்கிட்டன்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் போடுறேன். உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கில் சேரணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஈரோப் கவுன்சிலிங்கில் வாங்க. ஏன்னா பொதுவாக ஒரு 4 லட்சம் 5 லட்சம்னு நீங்கள் பணத்தை கட்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோடய குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு போகிறதுல தப்பே கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம அந்த குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, அதை வளர்த்துக்கிட்டு நம்ம ஈரோப்புக்குள்ளே டிரைவராக போகலாம், தப்பே கிடையாதுங்க. ஏன்னா பறக்கும்போது நம்ம எதையுமே கொண்டு வந்தது கிடையாது, எல்லாமே நம்ம கற்றுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச எல்லா உதவியும் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரெயின்போ விக்னேஷ். வாங்க அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.